வணக்கம் தமிழா ஜூனியர், நான் உங்களோட ரமேஷ் பேசுகிறேன். என்ன எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த குழந்தையோட முதுகு பகுதியை பார்த்திங்கன்னா அப்படி தழும்பு தழும்பாக இருக்குது. அது ஒரு தாயே இல்லை என்னை பொறுத்தவரையும். அந்த பொம்பளைலாம் ஒரு குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறது மானகட்டாவ, அது ஒரு தாயே இல்லை என்னை பொறுத்தவரையும். ஏன்னா ஒரு பச்சிலும் குழந்தை ஒரு வயசு கூட அந்த குழந்தைக்கு இருக்காது, ஒரு 2-3 வயசு கூட அந்த குழந்தைக்கு இருக்காது, ஒன்றும் தெரியாது. சிசுவை பிடிச்சி அந்த மாதிரி கொடூரமாக தாக்கியிருக்கு அந்த பொம்பளை. அதெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, அதெல்லாம் ஒரு மானகட்ட பொம்பளை. இந்த இதில் வந்து அதுக்கு வேறு மனநிலம் பாதிக்கப்பட்ட பொம்பளை, அதெல்லாம் மனுஷியே கிடையாது. மனுஷ ரூபத்தில் ஒரு மிருகம் ஒரு குழந்தைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்கு மானகட்டாவை. அது ஒரு உயிர். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய செப்பலில் அடிச்சிருக்கு, காலில் அடிச்சிருக்கு, முதுகில் அடிச்சிருக்கு. முதுகில் அடித்த அந்த குழந்தைக்கு வந்து முதுகில் தழும்பு இருக்குது. அந்த பொம்பளைலாம் ஒரு பொம்பளையா? மானங்கட்டாவா? எப்படி போட்டு ஒரு சிசுவை அடிச்சிருக்கா மானங்கட்டாவும்? எல்லாம் மனுஷியா இல்லாடி, எப்பயுமே நீ மனுஷியா கிடையாடி. உனக்கும் வீட்டுக்காரருக்கும் தகராறுனா அதுக்கு அந்த பச்சிலம் சிசு என்னடி பண்ணிச்சு? அவளை பிடிச்சி ஏண்டி, அதை பிடிச்சி ஏண்டி இப்படி அடிச்சிருக்க? அந்த சிசு எவ்வளோ எப்படி துடிச்சிருக்கோம்? நீயும் நீ ஒரு குழந்தைய பெற்று அடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப? அந்த அளவு அந்த குழந்தை உன் அடியை தாங்கியிருக்குன்னா, அந்த சிசுவை பிடிச்சி அவ்வளோ ஹிம்சப்படுத்திருக்கே. நீலாம் மனுஷியே கிடையாது, நீலாம் மிருகண்டி, மிருகத்துக்கு பிறந்த மிருகம். ஓடி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரேஷன் பண்ணுங்கள். அதிக பேர் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரேஷன் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களோட நண்பன் வணக்கம் தமிழா ஜூனியர் ரமேஷ், நன்றி.